அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ரீசேல் ஃப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 2BHK ஒரு 3BHK ரெண்டு ஃப்ளாட் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஓனருடைய ஃப்ளாட்டு தான். அவங்க வாங்கின ஃப்ளாட்டை இப்போ அவங்க வந்து வேறு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிட்டதுனால ரெண்டு ஃப்ளாட்டையுமே அவங்க விற்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இது நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ளாட்டில் முக்கியமான மெயின் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, இது ஐயப்பந்தாங்கல்ல விஜிஎன் நகரில் இருக்குது. அதாவது ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 200 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அல்லது வரப்போகிற ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ப்ரைம் ஏரியாவில். பொதுவாக ஐயப்பந்தாங்கலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மில் ரோடு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஐயப்பந்தாங்கலில் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியாவும் ஆயில் மில் ரோடு தான். ஸோ அந்த ஆயில் மில் ரோட்டில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆயில் மில் ரோட்டில் இருக்கிற விஜிஎன் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசேல் ஃப்ளாட் பற்றியும் நான் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ டூர் மாதிரி ரெண்டு ஃப்ளாட்டையுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ரெண்டு ஃப்ளாட்டையும் நீங்கள் தெளிவாக வீடியோ டூராக இதிலே பார்த்துடலாம். பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக பேசலாம், நேரில் போய் வீடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2BHK எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து 875 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 875 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு நல்ல வைடாக ஒரு ஹால் இருக்குது. ரெண்டு பெட்ரூமு, கிச்சன் எல்லாமே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் இது வந்து ரொம்ப பழைய ஃப்ளாட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி இதோடைய ஏஜின்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஆச்சு. 12 இயர்ஸ் ஆயிருந்தால் கூட நீங்கள் ஃப்ளாட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த 10 இயர்ஸ் முன்னால் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிரிக்ஸ் போட்டு ரிவர்ஸ் சாண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம் சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஹாலோ பிளாக்ஸு, இது ஏஏசி பிளாக் மாதிரியான பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர செங்கல் சூளையில் சுட்ட செங்கல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த பில்டிங்கோடைய குவாலிட்டியே தனியாக, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து அதிகமாக வெக்கையும் வராது, குளிர்காலத்தில் அதிகமாக குளிரும் உள்ளே வராது. பட் இப்போ இருக்கிற ஏஏசி பிளாக்கு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. சிலர் வந்து ரீசேல் ஃப்ளாட் பார்க்குறதுக்கு காரணமே கூட அதுதான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரிவர்ஸ் ஹேண்டில் கட்டினது ரெட் பிரிக்ஸ் வச்சு கட்டினது வேணும் அப்படின்ட்டு தான் வந்து ரீசேல் ஃப்ளாட்ஸை பார்க்குறாங்க. ஸோ ரீசேல் ஃப்ளாட்டில் அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டு வீடியோக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நியூ ஃப்ளாட்டும் போட்டிருக்கேன் 2BHK. ஸோ 2BHK ஒரு ஃப்ளாட்டு நீங்கள் ஐயப்பந்தாங்கலில் இந்த ஏரியாவில் ஒரு ஓரளவுக்கு நல்ல ப்ரைம் ஏரியாவில் வாங்கணும்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 60-65 லட்சரூபா ஆகுது. அந்த கண்டிஷனில் ரீசேல் வாங்குறதுல அட்வான்டேஜ் என்னென்னா விலை கம்மியாக கிடைக்குங்கிறது தான். இது வந்து 875 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லேக்ஸ் தான் வருது. ஸோ 2BHK 45 லேக்ஸில் ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலே வந்திருக்கு. இந்த 2BHK ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கு அடுத்து 3BHK அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டுமே ஒரே ஓனருடையதுன்னு. அது ரெண்டு ஃப்ளாட்டுமே அவர் தான் வச்சுருந்தார், வாடகைக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டதுனால இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில், அதாவது இந்த 2BHK அப்படியே மாடியில் பார்த்தீங்கன்னா 3BHK ஒன்று இருக்குது. 3BHK சைஸ் பார்த்தீங்கன்னா 1290 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் இருக்கிற ஹால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஹாலில் மட்டும் மொத்தம் 3 ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ 3 ஃபேன் போடுற அளவுக்கு வந்து ஹால் வந்து அவ்வளோ பெருசாக நல்ல வைடாக இருக்குது. நல்ல சூப்பராக விண்டோஸ் எல்லாம் இருக்குது. நல்ல வென்டிலேஷன், காற்று நல்ல கலகலன்னு காற்று வர்ற மாதிரி அருமையாக இருக்குது அந்த ஹால். எனக்கு அந்த 3BHK இருக்கிற அந்த ஹால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பெட்ரூம், 3 பெட்ரூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாடரேட் சைஸ் தான். எதுவுமே சின்னது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஹால்லே வந்து உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. மற்ற ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3BHK 1290 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2BHK 875 ஸ்கொயர் ஃபீட்டு, அது 45 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3BHK உங்களுக்கு 65 லேக் கோட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு ப்ரைஸுமே ஓரளவுக்கு ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் தான். பில்டிங் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது. நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு 1 ஹவர் முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் 2BHK எடுக்கிறதா இருந்தாலும் சரி, 3BHK வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டையுமே வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி ரெண்டல் விடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மெயின் அட்ராக்ஷன்
இதோடைய மெயின் அட்வான்டேஜ் ரெண்டுமே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயப்பன் தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறது தான். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ரேராக தான் வரும். ஸோ உங்களுக்கு ரீசேல் ஃப்ளாட் வாங்கலாம், ஒரு விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கொஞ்சம் குயிக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லாக ரெண்டு ஃப்ளாட்டையும், 2BHK and 3BHK ரெண்டு ஃப்ளாட்டையுமே ஒரு வீடியோ டூர் மாதிரி உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். ரூம், ஒவ்வொரு ரூமையும் தெளிவாக காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு 2BHK வேணுமா இருந்தாலும் சரி, 3BHK வேணுமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு 1 hour முன்னால் கால் பண்ணிவிட்டு வாங்க, நேரில் பார்ப்போம், பார்த்துட்டு ஃபர்தராக பேசிக்கலாம். இதுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். பட் ரீசேல் ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 80% லோன் கிடைக்கும்னு நினச்சிட்டுலாம் வராதிங்க, அவ்வளோ கிடைக்காது. ரீசேல் ஃப்ளாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50-60% வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவிஷன் இருந்தால் போதும், வாங்கிக்கலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க. இதில் அட்வான்டேஜ் வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குங்கிறது தான் இதில் அட்வான்டேஜ், சரிங்களா? ஸோ இதுபோல் இன்னும்
நிறைய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நம்ம அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இனிமேல் நம்ம சேனலில் வாரத்துக்கு 2-3 வீடியோ மினிமம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுறவராக இருந்தால், ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பப்ளிஷ் பண்ணோன்னா உடனடியாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கும். என்ன சார் போட்டு 10 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே சேல் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படி ஆகிறது இல்லை, சில ப்ராப்பர்ட்டி 3-4 மாதம் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ மந்த் வந்து சேல் ஆகிடும். அது காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், கடவுளுடைய அனுகிரகம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டான ப்ராப்பர்ட்டி, கரெக்டான ப்ரைஸு, தெளிவான டாக்குமெண்டேஷன் இதெல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போடுறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம சேனலில் வரும். ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.